ஸோ ஹலோ, வணக்கம் மந்திரம் ஃபெல்லாஸ். நான் உங்கள் பேஜ் ஆஃப் ரெஸ்டாரண்ட் ஹோஸ்ட் ஜீவா. ஸோ இன்னைக்கு வீடியோவில் அம்பர்ல அகாடமி சீரீஸோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். சீரீஸ் ரிவ்யூ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி அந்த ரிவ்யூ வீடியோ போடுறேன். ஸோ இனிமேல் வந்து கேப் விட்ட சீரீஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ஸோ பார்க்கலாம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து சீரீஸ் ஐ மீன் இந்த சீரீஸில் வந்து சீசன் ஒன் வந்து ரிவ்யூ பண்ணலையே, எப்படி சீசன் டூ மட்டும் எப்படி ரிவ்யூ பண்ண போச்சு அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, சீசன் டூ ரிவ்யூ பண்ண போகிறேன், கூட சேர்ந்து சீசன் ஒன்னை கான்ட்ராஸ்ட்டாக ரிவ்யூ பண்ணிவிட்டு என்ன டிஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க, என்ன சிமிலாரிட்டியாக வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக ஒரு டிஃபரன்ஸ் பிட்வீன் மாதிரி கொண்டு போகிறேன். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டிசி மார்வல் வெப் சீரிஸ் அனிமே ரிலேட்டட் கண்டகம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம நோட்டிஃபிகேஷன் லெவல் பண்ணிக்கங்க. ஸோ அங்கே இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த அம்பர்ல அகாடமி பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம போட்ட ஒரு அஞ்சாறு வீடியோவில் வந்து நம்ம சேனல்லே பேசியிருப்போம். பட் இருந்தாலும் இது வந்து ரிவ்யூ அப்படின்ற ஒரு கோணத்தில் வந்து இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோரி பிளாட்டு, பாசிட்டிவ் நெகட்டிவ், என்ன சிமிலாரிட்டிஸ், என்ன டிஃப்ரெண்டாக எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோரி பிளாட் பார்த்தீங்கன்னா, சீசன் ஒன்னோட ஸ்டோரி பிளாட் ஸ்பாய்லர் சொல்ல, நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தாலே உங்களுக்கே ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நான் வெறும் ஸ்டோரி பிளாட் மட்டும் தான் சொல்கிறேன், உள்ள இருக்க மானியத்தேனையெல்லாம் நான் சொல்லலை. ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் சீசன் ஒன்னோட ஸ்டோரி பிளாட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்மேன் ரேஞ்சுக்கு ஒரு தாத்தா இருக்காருங்க, தனிமையாக இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட ஊரில் பிறக்கிற ஒரு ஆறு சூப்பர் ஹீரோஸ் தன்மை இருக்கிற குழந்தைகள் எல்லாத்தையுமே வந்து தத்தெடுக்கிறாரு. ஆக்சுவலாக ஏழு பேரை தத்தெடுக்கிறாரு, அதில் ஒருத்தர் இறந்து போயிடுறாரு. இந்த ஆறு பேர் வந்து ஒன்றா வளர்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க டீனேஜர்ஸ் ஆகி பெரிய ஆளாகவும் அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்து தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுறாங்க. அந்த தாத்தாவோட பேச்சை கேட்காம எல்லாம் பிரிஞ்சு போயிடுறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் அந்த தாத்தா என்ன பண்ணுறாருன்னா, வயசானவர் கடைசியில் இறந்து போகிறாரு. ஸோ அவரோட ஃபியூனரலுக்கு எல்லாருமே வந்து ஒன்று சேர்றாங்க. ஸோ ஒன்று சேர்றப்போ என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது, அந்த ஏழு பேரில் ஒரு ஆள் வந்து செத்து போயிருக்காரு, அந்த இன்னொருத்தர் என்ன இருக்காருனா இன்னொருத்தருக்கு வயசே ஆகாமல் அப்படியே சின்ன பையனாகவே இருக்காரு. ஸோ இதெல்லாம் என்ன ட்விஸ்ட்டு, எதுக்காக இப்படியே இருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு அப்போகலிப்ஸ் வந்து நடக்க போகுது. ஸோ அதை அவங்க எப்படி தடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. வெல், இது வந்து சீசன் ஒன்னோட பிளாட். சீசன் டூவோட பிளாட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்போகலிப்ஸ் தடுக்க போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த அப்போகலிப்ஸை தடுக்க போய் அவங்க வந்து ஒரு ஆல்டர்னேட் டைம்லைன், அதாவது அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு மாறான டைம்லைனில் போய் மாட்டிக்கிறாங்க. அது எந்த வருஷம் அதெல்லாம் நான் வந்து சொல்ல வரல. ஸோ இதுவும் ஸ்பாயிலர் கிடையாது, இதுவும் நீங்கள் ட்ரைலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆல்டர்னேட் டைம்லைனில் போய் சிக்கிறாங்க. ஸோ அங்கேருந்து எப்படி வந்து ஒரிஜினல் டைம்லைன் வந்து ரிட்ரீட் ஆகிறாங்க அப்படின்றதான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சீசன் டூவில் காட்டியிருப்பாங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த அப்போகலிப்ஸ் என்னாச்சு, ஒரிஜினல் டைம்லைன் போனால் அந்த அப்போகலிப்ஸ் நடந்திருக்கும்ல, ஸோ அந்த அப்போகலிப்ஸ் என்னாச்சு, இவங்க இங்கேருந்து இங்கே போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் வரும். அந்த நிறைய கேள்விகளுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து ஒவ்வொரு எபிசோடாக அப்படியே முடிச்சு அவுத்து விட்டே போகிற மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பாசிட்டிவ்ஸ், பாசிட்டிவ்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த மெச்சூர் சீனு, அந்த அப்சீன் சீனு, அந்த மாதிரி சீன் எதுவுமே வந்து உள்ளே வைக்கவே இல்லை. அது வந்து மிகப்பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து இப்போ வர முக்காவாசி சீரீஸு, அதுவும் மெயினாக நெட்ஃப்ளிக்ஸில் வர சீரீஸ் பார்த்தீங்கன்னா, எபிசோடுக்கு ஒரு சீனாக அந்த மாதிரி வச்சிடறானுங்க. பட் இதில் வந்து அந்த மாதிரி எந்த அப்சீன் கண்டக்ட் எதுவுமே கிடையாது, ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மோட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி சீரீஸ் வர்றதுக்கு, இந்த மாதிரி நல்ல சீரீஸை இந்த மாதிரி சீன் இல்லாமே காட்டலாம் அப்படின்றதுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல அடித்தளமாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். ஸோ ரெண்டாவது பாயிண்ட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் வந்து சின்ன பசங்க பார்க்குற சீரீஸ்னாலே ரொம்ப பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி, அந்த எப்படி சொல்கிறது, அந்த அவங்க இங்கிலீஷ் லாங்குவேஜோட ரொம்ப மோசமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி அவங்க அந்த சீரீஸில் காட்டுறது வந்து ரொம்ப வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க. பட் இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட இல்லை, அத்தனைக்கு இது வந்து 16+ தான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கம்மியாக தான் பேசுகிறேன். அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு பேசிக் லெவல் பேட் வேர்ட்லேயே மெயின்டைன் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. டோட்டல் எபிசோட்ஸ்லையுமே வந்து எங்கேயுமே வந்து உங்களுக்கு அந்த கெட்ட வார்த்தைகள் அப்படின்றது வந்து உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஸோ அது நீங்கள் வந்து குழந்தைகளோட பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சீரீஸாக அது வந்து அமையும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஹீரோயிக் எலமெண்ட் இருக்கிறதுனால குழந்தைங்களும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு நீங்கள் ஒரு 10+ ஏஜில் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சீரீஸ் வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ அடுத்து சொல்ல போகிற பாயிண்ட் எது அப்படி பார்த்தீங்கன்னா, மியூசிக் பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணுங்க.
நீங்கள் சீசன் ஒன்னில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மியூசிக் முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ரோல் வந்து பிளே பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சீசன் டூவில் பார்த்தீங்கன்னா மியூசிக் சும்மா தாறு மாறு பட்டாசாக இருக்குங்க. ஒவ்வொரு ஃபைட் சீனில் வர மியூசிக்காக இருக்கட்டும், இல்லை ஒவ்வொரு எபிசோடு முடிகிறப்போ எண்டிங்கில் வர மியூசிக்காக இருக்கட்டும், அவ்வளோ ப்ளசண்ட்டாக சூப்பராக அதாவது என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை சீசனோட கோரிலேட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா சில சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா மியூசிக் ஒரு ஒரு பாகத்துக்கு அது ஒரு ஓடிக்கிட்டு இருக்கும், இன்னொரு சைடு வந்து சீன் அதோடு போய்கிட்டு இருக்கும். ஸோ இதில் அப்படி இல்லாமல் அந்த சீனோட மியூசிக்கை சேர்த்து கம்போஸ் பண்ண மாதிரி எப்படி பிணைஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு மியூசிக் வந்து நீங்கள் ஒரு விரும்பி கேட்குற ஆளாக இருந்தால் கண்டிப்பாக இந்த சீரீஸில் வர மியூசிக்லாம் நீங்கள் வந்து தனியாக யூடியூப்பில் சர்ச் பண்ணி எடுத்து பாருங்க, கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்க பேச வேண்டியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே அண்டு சினிமாட்டோகிராஃபி. ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பயங்கர ஒரு ட்விஸ்டடான விக்கடான ஸ்டோரின்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து இப்போ ஒரு ஆப்பிள் ஒரு டேபிள் மேலே இருக்கு அப்படின்னா அது ஸ்ட்ரெயிட்ல பார்த்தோம்னா ஒரு ஃப்ரண்ட் வியூ, அவ்வளோதான் சில ஸ்டோரிஸ்லாம் அவ்வளோதான் காட்டுவாங்க. பட் இந்த சீரீஸை பார்த்தீங்கன்னா எல்லா ஆங்கிள் இருந்தும் காட்டி கொண்டு போயிருக்காங்க. அதாவது இந்த ஆங்கிள் அப்படின்றத எதை சொல்ல வரேன்னா ஒவ்வொரு தனி ரூட்வே மாதிரி ஒவ்வொரு ஸ்க்ரீன் பிளே. இப்போ நான் ஃப்ரண்ட்ல பாக்குறேன்னா இது ஒரு ஸ்க்ரீன் பிளே, பேக்ல பாக்கணும் அங்கிட்ட ஒரு ஸ்க்ரீன் பிளே, லெஃப்ட்ல பாக்கணும் அங்கிட்ட ஒரு ஸ்க்ரீன் பிளே, ரைட்ல பார்த்தா அங்கிட்ட ஒரு ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்க்ரீன் பிளேவும் அங்கிட்ட கொண்டு போய் கடைசியில பிணைஞ்சு ஒரு ஒரு விதமா ஒண்ணு காட்டுறாங்க. பட் நான் அதை சொல்றதை கேட்டு என்னன்னா நான் இவ்வளவு இதா சொல்றேன் டார்க் அளவுக்கு இருக்குமா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். டார்க் மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஸ்க்ரீன் பிளேவோ காம்ப்ளெக்ஸ் வேலை சொல்லியிருக்க மாட்டாங்க. இது காம்ப்ளெக்ஸான ஸ்டோரி தான், பட் இது வந்து ஓரளவுக்கு நமக்கு புரியுற மாதிரி நீட்டா சொல்லிட்டு போயிருக்காங்க. பட் நமக்கு நீட்டா புரியணும், புரிஞ்சாதானே இல்லாம. ஸோ வந்து புரியுற அளவுக்கு காட்டியிருக்காங்க அப்படின்றது வந்து இதில் வந்து ஒரு பெஸ்ட் பாயிண்ட் நான் பார்க்குறேன். அடுத்து வந்து சினிமாட்டோகிராஃபி. சினிமாட்டோகிராஃபி சொல்லவே தேவையில்ல, நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கலர்ஸ் அந்த அளவுக்கு சும்மா தெரிச்சு பட்டாசா பண்ணி விட்ருக்காங்க. எங்கே பார்த்தாலும் க்ரீனு, அந்த கிரேடியன் கலர்ஸ் எல்லாமே வந்து அப்படியே நம்ம கண்ணுக்கு வந்து நம்ம அப்படியே உள்ள போனோம் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. நான் எப்படி சொல்றது, பேக் ஏர்லி 90s அந்த ரேஞ்செல்லாம் காட்டுறப்போ நமக்கு வந்து அது இது மாதிரியே தெரியும், செட்டு மாதிரியே தெரியாது, அவ்வளோ பிளசண்டா. ஏன்னா நம்ம வந்து ஒரு இயர்லிஸ்னா நம்ம வந்து எப்படி சொல்ற பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்த்தே பழகிட்டோம். பட் இதுல அப்படி இல்லை, பட் கலர்ஃபுல்லா கட்டியிருக்காங்க, ஒரு டிஃப்ரெண்டான அப்ரோச்சா இருந்தது. ஸோ அடுத்து நெகட்டிவ் கண்டென்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலாம். நெகட்டிவ்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த பாசிட்டிவ்ல சொன்னேன் என்ன பாத்தீங்கன்னா ஒரு அப்சீன் கண்டென்ட்டோ ஒரு மெச்சூர் கண்டென்ட்டோ அது மட்டும் இல்லாம பேட் வேர்ட்ஸோ ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து நான் சொல்லியிருந்தேன். பட் இது மட்டுமே ஒரு சீரீஸ் ஒரு மூவி வந்து ஒரு 16+18+ வந்து தள்ளாது. இது மூணாவது ஒன்று இருக்கு என்னன்னா பிளட் கோர் கண்டென்ட், கொலை பண்றது, அந்த கண்ணு தெரிக்கிறது, ரத்தம் பாயிறது, அந்த மாதிரி கண்டென்ட்லாம் இருக்கு. அது வந்து இதுல எக்கச்சக்கமா இருக்குங்க. அது வந்து எப்படி சொல்றது, அது சீசன் ஒன்லயே அந்த மாதிரி தான் காட்டியிருந்தாங்க. சீசன் ஒன்ல கம்பேர் பண்றப்ப சீசன் டூல பரவாயில்லன்னு சொல்லலாம். சீசன் ஒன்ல நிறைய காட்டியிருந்தாங்க, இதுல கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் நீட்டா காட்டிட்டு போயிருக்காங்க. ஸோ அது ஒரு நெகட்டிவாக தெரியுது. ஏன்னா சில பேர் அறுவருக்கு போட மாட்டாங்க, என்னை மாதிரி ஆளில் கொஞ்சம் ஒரு மாதிரி வேக்குன்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் சொல்லணுமே சொல்கிறேன். என்னன்னா அங்கங்கே வந்து ஒரு சில இடத்துல நம்மளே கெஸ் அடிக்கிற மாதிரி இருக்குது கதையை, ஒருவேளை இப்படி நடந்துருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஒருவேளை டார்க்கு அப்படின்னு ப்ரீ டெஸ்டினேஷன் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு டைம் ட்ராவல் ரிலேட்டடான மூவி சீரீஸ் பார்த்ததுனால ஒருவேளை நமக்கு தோணுதோ என்னமோ அப்படின்றது எனக்கு தெரியல. மேபி அதெல்லாம் பார்க்காம நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பிடி கெஸ் அடிக்காம இருக்கலாம். எனக்கு அங்கங்கே ஒரு ரெண்டு இடத்துல கெஸ் அடிக்கிற மாதிரி தெரிஞ்சது. பட் இருந்தாலும் அதை நான் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல, நெக்லெக்ட் பண்ணிட்டேன். பட் அதெல்லாம் விட்டுட்டு பார்த்தோம்னா தரமான மாஸ்டர் பீஸு. ஸோ இவ்வளோதாங்க நெகட்டிவ்ஸ். இதுக்கு மேலே நெகட்டிவ்ஸ்னு சொல்கிறதுக்கு இதில் வந்து ஒன்றுமே இல்லை. ஒரு பெஸ்ட்டு சூப்பர் ஹீரோயிக் எலமெண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் ஒரு டைம் ட்ராவல் பேஸ்டு, அது கூட வந்து நீங்கள் என்னென்ன போட முடியுமோ எல்லாத்தையும் போட்டுக்கலாம். எப்படி சொல்கிறது, டார்க்கு, டைம் ட்ராவலு, வேற என்ன, சூப்பர் ஹீரோ, ஆக்ஷனு, லவ், ஃபேமிலி, ரீயூனியனு, ஸ்லைஸ் ஆஃப் லைஃபு, வேற என்ன, மிஸ்ட்ரி, ஹாரரு, பேயெல்லாம் டைம் ட்ராவல் பண்ணி போகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன கண்டென்ட் இருக்கோ ஸ்பேஸை தவிர, ஸ்பேஸை கூட சீசன் உள்ள காட்டிட்டாங்க. ஸோ ஸ்பேஸை தவிர எல்லாத்தையுமே உள்ள கலந்து வச்சு ஒரு காம்பாக்டா உங்களுக்கு வந்து ஒரு மிக்சர் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சீரீஸ் தான் அம்பர்லா அகாடமி. தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க, டக்கராக இருக்கு. சீசன் ஒன்னை கம்பேர் பண்ணுறப்போ சீசன் டூவில் என்ன வந்து ஒரு நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன் டைம் வந்து ரொம்ப 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 கம்மி பண்ணியிருக்காங்க. சீசன் ஒன்ல பார்த்தீங்கன்னா 56 minutes, 55 minutes, 50 minutes, ஆவரேஜாக 50 இருக்கும் அதில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரன் டைம் வந்து ஒரு 45-43 கிட்ட கொண்டு குறைச்சிருக்காங்க. பட் அதை நான் வந்து ஒரு நல்லதாக பார்க்குறேன். ஏன்னா வந்து சீசன் ஒன் பார்க்குறவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 4 episode வந்து ரொம்ப வேகமாக போகிற மாதிரி இருக்கும். அது எதுக்காக அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கேரக்டர் கூட கனெக்ட் பண்ணும், இவன் யாரு, இவன் என்ன பண்றான், ஸோ இவனோட மனநிலைமை என்ன, இவன் இங்க எங்க இருந்து வந்தான், இவன் எப்படி இருக்கான் அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்ல வைக்கிறதுக்காக, புரிய வைக்கிறதுக்காக ஒரு 4-5 episode வந்து கொஞ்சம் வேகா இருக்கிற மாதிரி ஸ்கிரீன் பிளே எழுதியிருக்காங்க.
பிளஸ் அது அது நீங்க ஒரு அஞ்சு எபிசோட தாண்டிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்க கதை கூட செட் ஆயிருவீங்க. எப்படி வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு 8 எபிசோடு 6 எபிசோடு ஒண்ணுமே புரியாது, அந்த மாதிரி இதுலயும் போகும். பட் அது ஒர்த்து தான், ஒர்த்து த வெயிட்னு தான் சொல்லலாம். ஏன்னா வந்து நீங்க ஒரு 5-6 எபிசோடு வெயிட் பண்ணி பாத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பாக்குறது ஃபுல்லா ஹைவே தான், ஃபோர்த் கியரை போட்டு சர்றுன்னு ஏற மாதிரி ஏறிடலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபெக்டா டைமிங் பண்ணி ஸ்கிரீன் பிளே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். பிளசண்டா இருக்கு, பிளசண்டா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஸ்லோனஸ் வந்து தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் சீசன்ல அந்த ஸ்லோனஸ் டிரைவ் அவே பண்றதுக்கான எல்லா வேலையும் அந்த இடத்துல பார்த்ததுனால நமக்கு வந்து செகண்ட் சீசன்ல எந்த இடத்துலயும் ஸ்லோ பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஸோ அதனால நமக்கு வந்து ஃபுல் ஸ்கிரீன் பிளே வந்து ஃபாஸ்டா இருக்க மாதிரி இருக்கு. அதனால நமக்கு வந்து 40-45 மினிட்ஸ் குறைச்சது வந்து நல்லது நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் சீசனை கம்பேர் பண்றப்போ செகண்ட் சீசன்ல வந்து மியூசிக் வந்து சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் சீசன்ல நல்லா தான் இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல, பட் செகண்ட் சீசன்ல வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எலிவேட் பண்ணி கட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து டார்க் அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து நிறைய இடத்துல காட்டியிருப்பாங்க. டார்க்னா சீரிஸ் சொல்லுங்க, ஸ்கிரீன் பிளே வந்து டார்க்கா இருக்கும். எப்படி வந்து நம்ம டிசி படம் பாக்குற மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி வந்து முக்காவாசி மெயினான சீன் எல்லாமே டார்க்ல நடக்கிறப்ப தான் கட்டியிருப்பாங்க. பட் இந்த சீசன் டூல பாத்தீங்கன்னா டோட்டல் ஆப்போசிட்டா கட்டியிருக்காங்க. எப்படி சொல்றது, மார்வல் மாதிரி கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லா வந்து வெளிச்சத்துல கட்டியிருக்காங்க. பட் அதுக்கான அது மொக்கன்னு சொல்ல, அதுவும் நல்லா தான் இருக்கும் இதுவும் நல்லா தான் இருக்கும். எனக்கு என்னோட ஒப்பீனியன் படி ஃபர்ஸ்ட் சீசனை கம்பேர் பண்றப்போ செகண்ட் சீசன் ஒருபடி மேலன்னு சொல்லலாம். எதுக்காக ஃபர்ஸ்ட் சீசன் ஒருபடி கீழேன்னா கேரக்டர் கனெக்ஷனுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணது வந்து நம்மளை லேக் அடிக்கிற மாதிரி நம்மளை ஏமாத்திக்கிறோம். ஸோ அந்த ஃபீலிங் வந்து கொண்டு வர்றதுனால ஃபர்ஸ்ட் சீசன் வந்து ஒருபடி கீழே. இதை நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஒருபடி மேல நீங்க ஏறிடலாம் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். ஸோ அடுத்து கண்டிப்பா சீரிஸ் ரிவ்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.